என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஒரு சாமியார்கிட்ட போய் சிஷ்யன் கேட்டான், சாமி நீங்க சாமியாரா ஆனதுக்கு அப்புறம் ஞானம் வந்ததா இல்லை ஞானம் வந்த அப்புறம் நீங்கள் சாமியார் ஆனீங்களான்னு கேட்டான். சாமியார் சொன்னார், ஞானம் வந்த அப்புறம் தாண்டா நான் சாமியார் ஆனேன். அது எப்படி? எல்லோரும் சாமியார் ஆகி ரொம்ப நாள் யோசனை யோசனை பண்ணதுக்கு பிறகு தான் ஞானம் வருங்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஞானம் வந்ததுனால தான் நீ சாமியார் ஆனேன்னு சொல்கிறீங்களே, இது சரியாக இல்லையே சாமி. நீ ஞானம்னு எதாடா சொல்கிறேன்னு கேட்டார். இந்த மெய்யறிவு அது என் பொண்டாட்டி பேர் ஞானம். அவள் வந்ததுக்கு பிறகு தான் நான் சாமியாராக ஆனேன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இவருக்கு ஞானம் எப்படா வரும்னா, எனக்கு எப்போ ஞானம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, புத்தருக்கு அங்கே எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பில் ஞானம் உண்டாங்க சார். வருமா சார் பார்பர் ஷாப்பில் யாருக்காவது ஞாபகம் வருமா? எனக்கு வந்துடுது. பார்பர் ஷாப்புக்கு போனால் எனக்கு என்ன தெரியுமா, எப்போவும் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கிற. அதுலேயும் நான் எனக்கு தெரிஞ்சவர் அவர் நல்லா பேசுவார். அவர் வந்து வாத்தியாராக பாடம் எப்படி பள்ளிக்கூடத்தில் நடத்துறதுங்கிறத எனக்கு அவர் நடத்துவார். நான் அதை கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அவர் கையில் கத்தி வச்சிருக்கிறார். என்ன சார் நான் சொல்கிறது? நீங்கள் சொல்கிறது தான் சார், நீங்கள் வேலையை மட்டும் சரியாக பார்த்துருங்க. இப்படி இருக்கும் அவர்கிட்ட. அவர் நிறையா பேசுவார் கொள்வார். இது என்னடா எப்போ போட்டோம் மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டமாக இருக்க அப்படின்ட்டு ஒரு கடையில் உட்காந்துக்க போய் பேசிட்டுனா அவர் சொன்னார், இப்போ அதுக்கு ஒன்று வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு, ட்ரிம்மர்னு ஒன்று வந்திருக்கு. அதில் ஓரத்தில் பிளேடு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இப்படி எடுத்துடலாம். இது ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு போய் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் கடைக்கு. அது ரொம்ப இது தேவலாமே, 1 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம் போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டார். நமக்கு அனுபவம் இல்லையா, இப்படி எடுத்த உடனே பத்தையாக வந்துடுச்சு. இது வந்துடுச்சு, இங்கே எடுத்தேன், இங்கே ஒரு தடவை எடுத்த உடனே புத்தியா நமக்கு சரியாகலை விட்டுணும் இல்லை, இங்கே பார்ப்போமே வந்துட்டு அங்கே எடுத்து அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு 4-5 இடம். இதோட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணியிருக்கோமா, அவன்லாம் எப்படா நம்மளை கிண்டல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பான். சரி நான் அதை இழுத்து கிழத்து அப்படி மூடிக்கிட்டு அவர்கிட்டயே போய் சரி பண்ணிட்டு போயிடுவோன்ற கடைக்கு போனேன். அவர் உட்கார வச்சு சீப்பை வச்சு அப்படி தூக்குனார். அவ்வளோதான், என்ன சார் தலை இதுக்கு நான் என்ன செய்யணுங்க, நான் இந்தமாரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒரே வார்த்தையோடு முடிஞ்சு போயிடும். நான் என்ன பண்ணினேன், நான் நாகூருக்கு போயிருந்தேன் எங்கள் அண்ணன் நல்லா பார்க்குறதுக்கு. ஆமாம், அங்கே முடி வெட்டிக்கலான்றது ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட போனேன்னா அவன் விவரம் இல்லாமல் வெட்டிட்டான் போய். யாரோ ஒரு பையன் மேலே ஒரு பழியை போட்டேன். அந்த ஆளுக்கு வந்தது பாருங்க போவோம், பையன் நீங்கள் யார், உங்கள் தலையை அந்த பயவாளி பையலை பிடிச்சி அடித்தா என்னன்னு. அப்போ யாரை ஏசுகிறான் அந்த ஆள் என்ன தான். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சொன்னேன், அவர் போனால் போகிறான் அப்போ சின்ன பையன் விட்டுடு ஆ விடுறதாவது இவனோடலாம் சார். ஐயா இவன் போய் என்னடா பண்ணுவான்னே தெரியலையே, எங்கே கொண்டு போவான்னு அப்படின்ட்டு. எப்பா சின்ன பய சின்ன பயலாத பயிலாம் மரத்தில் கட்டி வச்சு சார். சார் அவன் என்ன தான் திட்டுறார் அந்த ஆள், ஆனால் நான் ஒன்றும் செய்ய முடியல. ஏன் தெரியுமா, போய் சொல்லிட்டேன்ல. கடைசியில் என்ன பண்ணேன், ஏ நிறுத்தியா நான் தாயா இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு தான் சின்ன பையன் சொன்னேன். யார் சார், நீங்களா சார் செஞ்சுருக்கீங்க, முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார்ன்ட்டான். சரி போடுறோம், நீ இவ்வளோ தடவை திட்டி விட்டு இதை வேலை சொல்லாது அப்படின்ட்டு அன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணேன். இனி எந்த சூழ்நிலையும் போய் சொல்ல முடியாது. புத்தருக்கு போதி மரம் வேண்டியதாக இருந்துச்சு, எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பே போதுமானதாக இருந்துச்சு ஞானம் வர்றதுக்கு. இல்லை ஒரு பொய் சொன்னதுனால எவ்வளோ என்னையே எனக்கு எதுக்கு திட்டா, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சார். ஆகையினால நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், எதிரி தப்பு பண்ணாத, பொய் சொல்லாத,
உண்மையை பேசு, பிறரை திட்டாதே அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன் தெரியல அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா இன்னொருத்தரை திட்டுற புத்தி நமக்கு வராது. நான் ஒரு கதை படித்தங்க, 10வது 9வது படிக்கிற போது ஒரு இங்கிலீஷ் போயம். அதில் கடவுள் பக்தினா என்னன்னு சொல்கிறான். கடவுள் பக்தினா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த இது என் மனசில் மறக்கவே இல்லை. அபு பென் ஆடம்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, போகும்போதே யாருக்காச்சும் உதவி செஞ்சுட்டே போவான். சின்ன பையன், அவர் கண்ணு தெரியாது, நின்று இருந்தாருன்னா இங்கே வாங்க, எங்கே போகணும், உங்களுக்கு இடத்துக்கு போகணும், இங்கே வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன், அழைச்சிட்டு போய் விட்டுட்டு போவான். ஒரு உடம்பு சரியில்லாமல் யாராவது நின்று இருந்தால் அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போவான். யாராவது ஒரு அம்மா நின்றுட்டு சாமான் வாங்கணும், இல்லை நான் வாங்கிட்டு தர்றேம்மா வாங்க. இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சிகிட்டு இருக்கிறான். அதே தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு சத்தம் கேட்டது, முழிச்சுக்கிறான். முழிச்சுக்கிட்டு பார்க்குறான், ஒரு தேவதை இருக்கு நிற்கிது. அது என்னமோ எழுதுது, இப்படி எடுத்து வச்சு இப்படி எழுதுது. இவன் முழிச்சு, நீ யாருன்னா, நான் ஏஞ்சல், நான் தேவதை அப்படின்னு. என்ன எழுதுற? இல்லை, யார் யாருக்குன்னா, இந்த நான் இந்த ஊரில் கடவுள் பக்தி உள்ளவங்க யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். இந்த ஊரில் கடவுள் பக்தி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். அபு பென் கேட்குறான், ஏன் பேர் இருக்கா? தேவதை சொல்லுது இல்லையப்பா, படித்து பார்த்துட்டு இல்லையே, உன் பேர் இல்லையே, இப்படியா? இப்போ நான் செய்கிறது சரியில்லையோ, சரி சரி போயிட்டான். அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி சட்டம் கேட்குது, எழுந்திருக்கிறான், ஒரு தேவதை எழுது. என்ன எழுதுறேன்னா, கடவுள் யார் யாருக்கிட்ட பக்தியாக இருக்கிறாங்க, இருக்கிறார், கடவுள் யாரை ரொம்ப விரும்புகிறார், யார் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறாருன்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். அந்த தேவதை சொன்னிச்சு, என் பேர் இருக்கான்னா, உன் பேர் தான் முதல் பேராக இருக்கு. அவன் கோயிலுக்கு போகல, எல்லாருக்கும் நல்லது செஞ்சான். அந்த தேவதை எந்த லிஸ்டில் அவனை சேர்க்குது? கடவுள் ஓம்பிட்டு வருவார்டா, நீ எதுக்கு கோயிலுக்கு போற? சாமி ஓங்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஆனால் நமக்கு என்ன வேணும்னு கேட்கவே தெரியாது சார். இப்போ கடவுளே வந்து கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், என் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் கேட்பேன். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் ஒரு கடலை முட்டை வாங்கி கொடுத்துட்டு போகும், கடவுள்கிட்ட போய் கடலை முட்டை கேட்டால் அவர் சிரிப்பா அவர் குதிரை போயிடுவார். ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்த புராணம்லாம் படிக்கிறான். அதில் ஒரு புராணத்தில் பகீரதன் 1000 வருஷம் தவம் பண்ணான். கங்கையாவது என்னமோ தவம் பண்ணுன்னா 1000 வருஷம் தவம் பண்ணான். அவன் நினச்சான், நம்மளும் தவம் பண்ணுவோம், வருவார் சிவபெருமான் வருவார், நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு நிற்கிறான். 1000 வருஷம் தவம் பண்ணுறான், பொண்ணா சிவபெருமான் வருவார், அப்படியே வரம் கேட்டு வாங்க. சரி, இவன் என்ன பண்ணான், நம்பவை அதுமாரி தபம் பண்ணுவோம், சிவபெருமான் வந்தால் ஏதாவது வரம் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு விட்டு தவத்தை ஆரம்பிச்சுட்டான். தவத்தை ஆரம்பித்தா சார், அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பக்கம் சிவபெருமான் போகிறார். போகிறவர் இவன் ஓம் நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா, யாரோ நம்மளை கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்டார். வந்து என்னடா வேணும் உனக்குன்னு கேட்டார். நீ யாருன்னு கேட்டான். நான் தான் சிவபெருமானார். நீ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட, நான் படித்த புராணத்தில் 1000-2000 வருஷம் ஆகும்னு சொன்னான். நீ இவ்வளோ இல்லைப்பா, இப்போ வந்தேன் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அடுத்த ரவுண்ட்லாம் வர்றதுனா ரொம்ப காலமாகும், அதனால் இப்போ வந்தது சார் அவனுக்கு சுலபமாக கொடுத்துட்டு போயிடுவோமேன்னு நினச்சி வந்தேன். நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் என்ன வேணுங்கிறதே முடிவு பண்ணலேன்ட்டான். சரி ஏதாவது கேளு, இல்லையே இன்னும் என்ன வாங்கணும்னு என்ன, நம்ம தவம் பண்ணும்போதே யோசிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ இவ்வளவு சீக்கிரம் அரை மணி நேரத்தில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. இந்த பார்,
இனிமே நான் வந்து வர்றதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும். நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், இந்த ஒரு மூணு தேங்காய் உனக்கு தர்றேன், இந்த மூணு தேங்காயும் நீ வச்சுக்க, நீ போய் எப்பாவது ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ, ஒரு பெரிய பங்களா வேணும்னு நினச்சேன், அந்த தேங்காயை உருட்டு, பங்களான்னுட்டு உருட்டு, தேங்காய் மறைஞ்சிரும் பங்களா வந்துடும். அதுமாரி மூணு சான்ஸ் உனக்கு போ. இவன் எடுத்துக்கிட்டு வந்தானே தவிர யாரோ நம்ம தவத்தை கெடுக்கிறதுக்கு சூது போடுறானுங்களோ. யாரோ ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி வந்தான், சிவபெருமான் தானே தெரியல, அவன் நம்மளை வந்து இடையிலேயே கட் பண்ணி அனுப்பிட்டான். ஆனால் அந்த தேங்காய்க்கு சக்தி உண்டான்னு தெரியல, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு எடுத்து உருட்ட போகிறான். இன்னும் என்ன வேணும்னு நீங்கள் ஞாபகம் வரமாட்டேங்க. அப்படியே பார்த்தான், அவனுக்கு மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும். சரி இதை கேட்டுருவோம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போன்ட்டு இந்த தேங்காயை உருட்டி மூக்கை நல்லா நீட்டமாக இருக்கு எங்கள், அது நீளமாக போய் எய்த்த செவத்தில் போய் இடிக்குது. இப்படி திருப்பம் இல்லை, இப்படி திருப்பம் இல்லை. கலெக்டர் சாருக்கு சிரிப்பு வந்துருச்சு. அதுமாரி ஆனால் எப்படி இருக்கும், ஆயிட்டுது ஆயிட்டு திருப்பம். இதை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் எல்லாம் போக முடியாது, அவன் மூக்கேடு மூக்கேடுமா நம்ம என்னடா பண்ணுறது. அவனும் ரொம்ப யோசனை பண்ணி இவன் என்ன பண்ணான், என்ன நம்ம கேட்டோம் இப்படி வந்துருச்சு, தேங்காய்க்கு பவர் இருக்குது சரிதான், ஆனால் வந்து இப்படி ஆக்கிவிட்டதே அப்படின்ட்டு அடுத்த தேங்காய் எடுத்தான். இந்த இது நல்லா சின்னதாக ஆக்கி முடியும்னு உருட்டுட்டான், அது உள்ளே விட்டு இது என்னடா பெரிய கஷ்டகாலமாக இருக்கு அப்படின்ட்டு மூணாவது தேங்காயை எடுத்து உருட்டி முந்தி இருந்த மாதிரி வைக்கணும். இப்போது இந்த இது என்ன கதை, இது இது என்ன கதை, பரமஹம்சர் இந்த கதை எழுதுகிறார், அதில் என்ன சொல்கிறார், உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியாதுரா, எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தாலும் உன்னுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி நீ கேட்ப, ஆகையினால உன்னுடைய மனசை வளர்த்துக்கோ, தானாக எல்லாம் சரியாக போயிடும், அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா இதுக்கு போகலாமா அதுக்கு போகலாமான்னு நினைக்காதே. ஒவ்வொருத்தன் வர்றான், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வர்றான், அவன் என்ன சொல்கிறான், சாமி நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறான். பார்த்துருக்கேனே, ஆ பார்த்துருக்கீங்க, பார்த்துருக்கேன், அப்போ எனக்கு காட்டுங்களேன். அப்போ எனக்கு இது இந்த கேள்வி சரியாக இருக்குல்லங்க, நீ பார்த்துருக்கேனா எனக்கு காட்டலாம்ல, அப்படி தானே கேட்க தோணும், லாஜிக்காக பார்த்தா அப்படி தானேங்க வரும், நீ பார்த்துருக்கீல்ல எனக்கு காட்டேன். அதுக்கு பரமகம் சரி பார்க்குறவங்க பீக்கப்போ அந்தாண்ட உட்காந்தவங்கலாம் என்ன நினச்சாங்களாம், பரமகம் சரி அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னுட்டு நினச்சாங்களாம். பரமகம் சரி சொல்கிறார், நீங்கள் யாருங்கன்னு கேட்க, நான் டாக்டர், அப்போ என்ன ஒரு டாக்டராக ஆக்குங்களேன் என்ன, அது எப்படி ஆக்க முடியும், ஏன் நீங்கள் டாக்டர் தானே, என்ன ஒரு டாக்டர் ஆகுங்க, நீங்கள் எம்பிபிஎஸ், ஐயா டாக்டர் ஆகிறதுக்கே ஒரு படிப்பு இருக்குன்னா கடவுளை பார்க்குறதுக்கு படிப்பு இருக்காது, அது நான் படிச்சிருக்கேன், நீயும் படி பார்க்கலாம், என்ன படிப்பு படிக்கணும்னு வேணால் நான் சொல்லி தருவேனே தவிர அந்த படிப்பை நானே படிச்சுதான், நீ தான் படிக்கணுமே தவிர நான் படித்ததை வச்சுக்கிட்டு நீ பயனடைய முடியாது. இப்போ கடவுளுங்கிறது நாம் நாம் நம்முடைய அனுபவத்தில் பார்க்கறது தானே, அதுதானே வந்து கண்ணதாசன் சொல்கிறாரு, என்னடா அண்ணா என்ன கடவுள் இது கொடுக்கறது எதுக்கு, நான் கொடுத்து போகிறதா தெரியும், செத்தாப்புறம் என்னடா வரணும், செத்து போகிறதா தெரியும், எல்லாத்தையும் நான் அனுபவித்து பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒருத்தன் எதுக்குன்னு கேட்குறார் கடைசியில் கண்ணதாசன். அதுக்கு கடவுள் சொல்கிறார், இங்கே வானு கிட்ட கூப்பிட்டு அனுபவம் என்பதே நான் தானேங்கிறேன், அதாவது இது ஒரு அனுபவம், இந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது
ஒரே வழிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய மனம் அகன்றதாக குறுகியதாக இத்தனையோண்டா இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை. அவன் நினைக்கிறான், கம்பன் நினைக்கிறான், எல்லாருக்கும் எல்லா செல்வமும் வந்துடணும்டா, ஒரு பயன் இல்லாதவன் இருக்கக்கூடாது. அப்புறம் ஏமா இருக்கிறவன் சொல்ல முடியாது பாருங்க, நான் வள்ளல்னு சொல்ல முடியாது. இல்லை உன்கிட்ட வாங்கறதுக்கு எவனாவது வந்தால் தானே நீ வள்ளல், எவனும் தான் வள்ளி, எல்லாருமே நல்லா இருக்கானே, அவனும் வள்ளலாக இருக்கான். மனம் நினைக்க வேண்டும். ஒரு ஒரு பாட்டில் நக்கீரர் சொல்றார், நல்ல ஒரு புறநான ஒரு பாட்டு, இந்த உலகமே பொது இல்லை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்ற ஒரு மகாராஜா இருக்கான். இந்த உலகம் பொது இல்லை எனக்கு மட்டுமே, இந்த உலகம் முழுவதும் உரிமை அப்படின்னு சொல்ற மகாராஜா இருக்கிறான். இன்னொருத்தன் இருக்கான், அவன் வேடன், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்த்திருக்கும் கல்லா ஒருவருக்கும். கல்வி அறிவை இல்லாத ஒருத்தன், ஒரு மகாராஜா எல்லாம் தெரிஞ்சவர், அவர் சொல்றார் நக்கீரர், ரெண்டு பேருக்குமே தேவை ஒண்ணுதான். அவர் மகாராஜா, இவன் வேடன், இருவருக்கும் என்னடானா, ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டு. ஒன்பது நாழி உடுப்பது, கீழே ஒரு ஆடை மேல ஒரு ஆடை. என்கிட்ட நூறு வேட்டி இருக்குதா, நூறு வேட்டி கட்டிக்க முடியுமா? ஒரு வேட்டி தானே கட்டிக்க முடியும், நானும் ஒரு வேட்டி தான் கட்டுவேன், மகாராஜாவும் ஒரு வேட்டி தான் கட்டுவேன். அவருக்கு கீழே ஒரு ஆடை வேணும், மேல ஒரு ஆடை வேணும். வேடனுக்கும் கீழே ஒரு ஆடை வேணும், மேல ஒரு ஆடை. அவருக்கு காப்படி அரிசி தான், இவருக்கு காப்படி அரிசி தான். ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டு. அவன் சொன்னான், இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் முடிக்கிற போது, ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிடணும்னு நினைச்சின்னா துய்ப்பேம் எனினே தப்புன பலவே. நீ எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சிடணும்னு நினைச்சின்னா முடியாதுடா உன்னால் அனுபவிக்க. ஆகையினால எல்லாரும் வாழணும்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ளுகிற பொழுது, நம்முடைய மனம் அல்ல, நம்முடைய உடம்பு அல்ல, நம்முடைய சூழ்நிலை அல்ல, எல்லாமே நல்லா இருக்கும். நான் நல்லா இருந்தால் பார்த்தாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு நினச்சி தான் சொன்னார். இந்த பார், ஒன்றே ஒன்று தான், உனக்கு ஊர் தான் உன்னுடைய ஊர்னு நினைக்காத, எல்லா ஊரும் உன்னுடைய ஊர் தான், யாதும் ஊர் யாவரும் கேளு. இந்த பாரு, அவன் என்னை கெடுத்துட்டான், இவன் என்னை கெடுத்துட்டான்னு நினைக்காத, தீதும் நன்று பிறந்தத வாரான்.